செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த திடீர் கன மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்திருக்கு, இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக, தமிழ்நாட்டில் கடந்த அடுத்த 3 மணி நேரத்தில் 17 மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த சூழலில் செங்கல்பட்டில் நேற்று இரவு முதலே மிதமான மழை பெய்து வந்த நிலையில் காலையிலிருந்து மிதமானது முதல் கனமழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொறுத்தவரை திருப்போரூர், திருக்கழுகுன்றம், சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் மரமலை நகர், குருவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. அதே போன்று திம்மாவரம், ஆத்தூர் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான கனமழையானது பெய்து வருகிறது. ஒரு வார காலமாக மிதமான மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே போன்று ஏரிகளில், பல்வேறு ஏரிகளில் தற்பொழுது அந்த நீர்நிலையானது தற்பொழுது நிரம்ப தொடங்கியுள்ளது. அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படும் நீரானது முக்கியமாக இந்த ஆற்றுப்படியில் உரமாக உள்ள பள்ளிபுரம், பூதூர் ஆகிய பகுதிகளில் தற்பொழுது இந்த மழை நீரால் தற்பொழுது இந்த அறுவடைக்கு தயாராகிற பயிர்கள் சற்று தேவைக்கு அதிகமாக நீர்கள் உள்ளதால் பொதுமக்கள் தற்பொழுது, விவசாயிகளும் சற்று அவதிப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது மழையானது விட்டுவிட்டு பெய்வதால் செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதியில் சூழ்ச்சியான சூழல் தற்போது வருகிறது. சாலமன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.